ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிப்பூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை 3% உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை 1 முதல் முன் தேதி 8 உயர்த்தப்பட்ட 3% அகவிலைப்படி வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் அக்டோபர் 30 முதல் நவம்பர் 7 வரை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த தினங்களில் மக்கள் முன்வந்து கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேர்வு செய்யப்பட்ட பேராசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஐப்பசி மாதம் திருமண தேதிகளை முன்னிட்டு வருகின்ற அக்டோபர் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ள இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கான சின்னம் வரையும் போட்டியை அறிவித்துள்ளது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு 25,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மழையால் பாதித்த விளைநிலங்களுக்கு ஹெக்டருக்கு இழப்பீடாக 50,000 வழங்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது. நாட்டிலே அதிகபட்ச இழப்பீட்டுத் தொகையை டெல்லி அரசு அறிவித்துள்ளது மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 9 அளவில் நவம்பர் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்களை வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளது. குறைந்தபட்சம் பிப்ரவரி வரையாவது மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்வது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று நிதியமைச்சர் PTR பழனிவேல் அவர்கள் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக முறைகேடுகளில் ஈடுபட்டு வெற்றி பெற்றதாக ஆளுநரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் புகார் மனு அளித்ததுடன் அது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 1 முதல் கேபிள் டிவி கட்டணம் உயர்த்த உள்ளதாக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 12,525 கிராமங்களுக்கு இணைய வசதி வழங்கும் பாரத் நெட் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2020-21 30 ஊதியத்திற்கான சமமான உற்பத்தி அல்லாத இணைக்கப்பட்ட போனஸ் வழங்க மத்திய அரசு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் வரும் செலவுத்துறை அலுவலக துணை குறிப்பில் மத்திய துணை ராணுவ படைகள் மற்றும் ஆயுதப்படைகளின் ஊழியர்களுக்கும் இந்த போனஸுக்கு தகுதியானவர்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பதவியேற்க இயலாத உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரும் 22 பதவியேற்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திமுக தலைவர் MK ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியால் மாணவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்துள்ளது. இந்தியாவின் முக்கிய தனியார் வங்கியான ஆக்சிஸ் வங்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட வீட்டுக் கடன்களுக்கு 12 EMIகளை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 35,872 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 70 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிப்பூ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.